Hallelujah, praise the Lord. The November month, mudalam naalle, nikkudi irukkira, online la paakkira yavarukkum, andradhaga Yesu Kristu naamathnaale, engaludaiya anbin vaazhthukal. Indha nam aandavarai nokki aaradhikka pogirom, illa kangalai moodi, endha idangalil irundhalum aandavarai nokki paarpom. Appa ume nangal stotrikkirom, ume stotrikkirom, ume thudikkirom Raja. Hallelujah, appa ume stotrikkirom, ume stotrikkirom, ume stotrikkirom, ume stotrikkirom. सर्व सृष्टि को मेचुमान रहे हो मैं नमः स्तोत्रिक्रम सर्व सृष्टि एक आप बवरे हो मैं नमः स्तोत्रिक्रम 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 तुदिक्रम राजा हालेलुया 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 पा आदि उमंदम उमान बरे हो मैं नमः स्तोत्रिक्रम अल्फा उम ओमेगा उमान बरे हो मैं नमः स्तोत्रिक्रम हालेलुया 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 सिंहासन तले वीचुर कवरे हो मैं नमः स्तोत्रिक्रम मैं नमः स्तोत्रिक्रम मैं तुदिक्रम Thank you, Jesus. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Paas sodra, sodra. Tudhi gana magi meka paathra ni noror matra me raja. Hallelujah. 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 Engrode paas sodra raja. Muru manadode appa inche naalle me nagar tudhi kai ni kudi irukrom raja. Hallelujah. Hallelujah. Ume sodri krom, me sodri krom, me tudhi krom tagapane. Appa pidave ume sodri krom, me sodri krom. Hallelujah. Engalukkaga adikapattire ume sodri krom raja. Appa sodra 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 tagapane appa hallelujah hallelujah thank you Jesus सिंहासन तले
Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya ஹalleluya ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாடலை பாடுவோம். சர்வேதத்தை உற்சாகமாய் பாடுவோம். Thank you.
பாடலை பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில உற்சாகமா இருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு ஜெயம் படுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்கு வெற்றி தருகிற தேவன் நம் தேவன். Oh.
ஆபத்திலும் எல்லா பிரச்சனையிலும் வந்து நமக்கு தேவன் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா சூழலும் காக்கிறவரா இருக்கிறாமே. பாண்டிய பாடுவோம், வாதி உதன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா போனுக்கு நேரிடாதாமே. நமக்கு நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவருடைய சட்டைக்கு நம்ம இருக்கும் பொழுது, எந்த ஒரு நோயும் எந்த ஒரு வாதையும் நம் கூடாரத்தையும் நம்முடைய அணுகாதாமே. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். இந்த பாண்டிய நம்ம பாடுவோம், ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆமென். Thank you.
எங்களை வழி நடத்தின அப்பா தேவனே நீ பெரியவர் ராஜா அப்பா நீ பரிசுத்த ராஜா நீ நல்லவர் ராஜா நீ வல்லவர் ராஜா அப்பா சோத்ரம் 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 ராஜா
எங்கள் தேசத்திலே உலாவும்படியாய் கேட்கும் எங்கள் தேசத்திலே உள்ள கட்டுக்களை தேவன் அவிழ்த்து போடும்படியாய் செபிக்கும் ராஜா எங்களை கொண்டு தேவன் நம் அனைவரே அப்பா சோதனை ராஜா ஹாலேலூயா நீங்கள் ரட்சிக்க வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள தேவன் எங்களை அப்பா உமக்கு பிரியமான பாத்திரமாய் உணர்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா எங்களை முற்றிலும் அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த தேசத்துல இருக்கக்கூடிய கட்டுக்கள் இந்த தேசத்துல இருக்கக்கூடிய அப்பா பிரச்சனைகள் அப்பா சோத்திரம் பிசாசு வைத்திருக்கிற அநேக கண்ணிகள் அப்பா சோத்திரம் தேவன் தாமே அப்பா இந்த வேலையில முறியடிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா 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 அப்பா சோத்திரம் 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 ராஜா ஹாலேலூயா தேங்க் யூ ஜீசஸ் எங்களையும் தகப்பன ராஜா அப்பா நீங்க பயன்படுத்தும் விட செபிக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா 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 நம் அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமானவர்களா இருக்க அப்பா உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட அப்பா தேவனைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலே அப்பா சோதரிக்கிறோம் ராஜா அப்பா உம்முடைய கரங்களே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா தேவன் நீங்க அப்பா எங்களை எடுத்து தேவன் அப்பா சோதரம் உங்களுடைய சித்தத்தின்படி தேவன் எங்களை நடத்தும் செபிக்கிறோம் ராஜா அப்பா நாங்கள் எங்களுடைய காரியங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்காம அப்பா எங்களுடைய அப்பா சோதரம் அப்பா உலக பிரகாரமான காரியங்களை அப்பா நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கதை பார்க்கிறோம் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் அதிக நேரத்தை செலவிட தேவன் எங்களை அப்பா இந்த நாட்கள் நடத்தும்படியே செபிக்கிறோம் ராஜா இந்த புதிய மாதத்துல தேவன் எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ராஜா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அதிக நேரத்தை செலவிட தேவன் எங்களை பலப்படுத்தும்படியே கேட்கிறோம் ராஜா அப்பா சோத்ரம் 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 ராஜா அப்பா என்னுடைய மாம்சமோ பலவீனம் உள்ளதப்பா அப்பா ஆனால் தேவன் அப்பா உங்களுடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியே செபிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய பலத்தினால எங்களை நிரப்பும்படியே செபிக்கிறோம் ராஜா அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய வேதத்திலே பிரியமா இருந்து அப்பா இரவும் பகலும் அல்ல தியானமா இருக்க தேவன் எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தும்படியா செபிக்கிறோம் தகப்பனே எங்களை முற்றிலுமா கரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம் எல்லா அப்பா துதிகளும் மகிமேனையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் தருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் சிவன் நல்ல பிதாவே உட்காருவோம் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவ நாமம் மகிமை அடைந்தார் ஆமேன் அல்லேலூயா கொஞ்சம் சௌரட்சியா நல்லா இருக்கும் நான் இப்படி வச்சுக்கிறது எனக்கு சௌரி மாதங்கள் நம்மை கனிமணி போல காத்தார் கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மை காத்து இந்த புதிய நாளிலே நாம் ஒரு 1ஆம் தேதி அவருடைய சமூகத்திலே வர நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆமென் அல்லேலூயா நடந்து கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உடன் இன்னும் ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் இந்த 24 hours ப்ரேயர் அவங்கவுங்க ஸ்லாட்டில் அவங்கவுங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்க முடியாதவர்கள் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மாற்றி ஜெபிக்கிற தயாராக இருக்கிறோம் அதை ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆகவே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி கேட்கிறேன் வருகிற இந்த இன்னைக்கு நைட்டில் இருந்து ஆக்சுவலாக 8th அன்னைக்கு நமக்கு முடியுது கம்மிங் சண்டே ஆகவே ஒரு சில சேஞ்ச் நைட் 12 to 1
ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். 12:1 ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அவங்க இந்த வாரம் கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் அதற்கு உங்களுக்கு கத்தர் லீட் பண்ணாருன்னா நைட் 12:1 ஸ்டார்டிங் ப்ரேயர் அதான் அந்த 24 hours அதுக்கு நீங்கள் உற்சாகமாய் முன்வருமாறு உங்களை அங்கோடு கேட்கிறேன். ப்ரைஸ் அலார்ட் ஹலேலூயா. நல்லவர் தேவ பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அதோடு கூட விசேஷமாக இந்த நாட்களிலே பிறந்தநாள் காண்கிறதான இந்த நாள் இன்னைக்கும் இந்த மாதமும் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க நினைக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போ எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை தசம் பாகம் மிஷன் ஆஃபரிங் அதை கொடுப்போம். அதுக்கு பிறகு நாம் செலிப்ரேட் பண்ணுறவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செலவிக்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து நான் சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். நீங்களும் கூட சாட்சி கொடுக்குறவர்கள் சாட்சி கொடுக்கலாம். இங்கே வந்து நின்று சாட்சி கொடுக்கலாம். சாட்சியதாக தான் சொல்லுங்கள். பாடல் முடிந்த பிறகு நம்ம சாட்சி கொடுப்போம். இன்று கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, அதற்கும் ஆயத்தமாகுமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆஃபரிங் போடணும் வரவங்க ஒருத்தர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாங்க. ஸோ சோசியல் டிஸ்டன்ஸை கரெக்டாக கீப் பண்ணுவோம். கூட மாஸ்க் போடவும் மறந்துடாதீங்க. மாஸ்க்கு நல்லா போடணும். அப்படியா? சரி, ஓகே. ப்ரைஸெல்லாம் எல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் நல்லவர் ஆமென் ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பிறந்தநாள் காண்கிறதான சகோதரி எப்சிபா அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஜெபம் போறோம் சிஸ்டர் எப்சிபா இந்த மாதம் பர்த்டே இருக்கிறவங்களை சொல்றேன் அதுக்கப்புறம் நாம எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம் ஜெனிக் ஜால் பிரபு காரணியா அவங்களுடைய டாட்டா ஜெனிகா அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே செகண்ட் அதே போல் மரியா சிஸ்டருக்கு 9th November பர்த்டே எழுந்திருக்குமாறு கேட்கிறேன் மைத்ரி சிஸ்டருக்கு 11th November பர்த்டே அதோடு கூட ஒரு திருமண அறிவிப்பும் இருக்கிறது நம்முடைய சகோதரி எமிமா ரபீஸ் அவர்களுடைய திருமணம் November 20 நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர் ரபீஸ் அவருடைய பர்த்டே 21st அவர்களிருந்து நிற்குமாறு கேட்கிறேன் ஸ்தோத்திரம் அப்புறம் இன்னைக்கு எங்கள் ஆன்டி மிஸ்ஸஸோட அம்மா அவங்களுக்கு சந்தையில் ஆண்டிக்கும் இன்னைக்கு பர்த்டே இந்த மாதம் நிறையா பர்த்டே ஸ்தோத்திரம் அதே போல் ஆமாம் November 30 என்னுடைய பர்த்டே கைசலா இன்னைக்கு சிஸ்டர் பிரியா யோவான் அவங்களுடைய பர்த்டே நிறையா இந்த மாதம் அனிவர்சரிஸ் ஃபஸ்ட் ஜெபராஜ் அண்ட் சிஸ்டர் அவங்க மிஸ்ஸஸ் ஜெபராஜ் அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி இன்னைக்கு நாளைக்கு நெல்சன் அவர்களுடைய பர்த்டே ஸ்தோத்திரம் அதே போல் 14th November ராணி ரவி அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி நாளைக்கு 2nd November பிரதர் அண்ணாதுரை ரம்யா அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்தது ஏதாவது விட்டு போயிருந்தால் அவர்களுக்கு சேர்ந்து ஜெபம் அனுபவம் சொன்ன எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்து ஜெபிப்போம் எல்லா கரங்களை உயர்த்தி விசேஷமாக இன்று இங்கு வந்திருக்கிறதான சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக எப்சிபாவுக்காக மரியாவுக்காக ரபீஸ்க்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் மீ துதிக்கிறோம் கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல காத்தியதற்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளை இந்த பிறந்த நாளை காண செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே மீ துதிக்கிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை கர்த்தாவே அதற்காக நன்றியோடு மீ ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாதம் இந்த நாள் பிறந்த நாளை அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம் தேவன் கடந்த நாட்களை விட இந்த நாட்களிலே வல்லமையாய் அவர்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் நாங்கள் எதை செய்தாலும் அதில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடைய வேண்டும் கர்த்தாவே அதற்கு நீ பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுத்தாவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோல் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கடந்த வருடங்களை விட இந்த வருடத்திலே அதிகமாய் ஜெபிக்க அதிகமாய் உம்மை தேட அதிகமாய் உமக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக தேவ கிருபை தேவ பலன் தேவ ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் தொடர்ந்தவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமென் அதே போல கர்த்தாவே படைக்கப்பட்டதான காணிக்கை தசமாவாகம் அன்றே புறத்தனை காணிக்கைகளை அன்றரையும் கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் நீ சக்கந்த தேசத்தில் உதவித்தார் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தனால் 1000 மடங்கு பயனடைந்தார் என்று சொல்லி 100 மடங்கு பயனடைந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் நீ பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு பலனை கட்டளையிடுவீராக எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாக சொல்லிக்கிறோம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஓ ஹாலேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே சரியான விதத்திலே ஊழியத்திலே பயன்படுத்த நீங்களுக்கு கிருபித்தார் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமை அடைவதாக அன்றைய தொடர்ந்து மாதத்திற்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு தார் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் என்னுடைய வாழ்க்கையும் கரத்திலே கொடுக்கிறோம் ஊழியங்களையும் கரத்திலே கொடுக்கிறோம் குடும்பத்தையும் கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தர் வேலை எடுப்பீராக குழந்தைகள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நலப்பிதாவே ஆமே கை சொல்லார் ஹல்லேலூயா உட்காருவோம் காட் பிளஸ் யூ கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக சாட்சி ஏதாவது இருந்தது என்று சொன்னால் நான் உங்களை கைகளை உயர்த்து சொன்னேன் நீங்கள் யாரும் கை உயர்த்தவில்லை ஆகவே நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன் அல்லது இப் ஈவன் நாவ் இட் இஸ் நாட் லேட் சாட்சி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா வந்து நீங்கள் சாட்சி கொடுக்கலாம் குட் வாங்க மாஸ்க் போட்டே சாட்சி கொடுங்க பேசலாம் Thank you.
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டு மதுரையில் வேலை பார்த்ததுலாம் உங்களுக்கு தெரியும். நான் கிருபையினால 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் கிடச்சி சென்னைக்கு ஆண்டர் பண்ணிருந்தாரு. கரெக்டாக இந்த கொரோனா சுச்சுவேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு பீரியடில் அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு டைம் ஆண்டர் வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் அதிகமாக ஆண்டர் வந்துட்டு நமக்காக பிளான் பண்ணி நமக்காக காரியங்களை செய்கிறவர். ஸோ ப்ரைஸ் லார்ட் ஃபார் தட். அந்த மாதிரி இங்கே வந்த உடனே வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட், நிறைய பேர் தெரியும் அந்த சாட்சி, ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. பட் இங்கே வந்த சூழ்நிலையில் அந்நேரம் வந்துட்டு எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட்டை போட்டுட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்லேயும் ஆல்மோஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன் 8 மந்த்ஸாக இருந்தால் அந்த வந்து அது அங்கே என்டையர்லி எனக்கு ஒரு புதுவெது தான். பட் ஆனால் அதுலேயே என்னை வந்துட்டு ஃபுல்லாக அதில் போக வச்சு அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆண்டவர் என்னை எடுத்துக்க வச்சாரு. ஒவ்வொரு நாளுமே புதுசாக கற்றுக்கிட்டேன், புதுசாக வந்து ஆண்டவர் எனக்கு போதிச்சாரு. ஒரு நேரம் ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன ஆனது எனக்கு பிடிக்காத ஒரு இது, ஒரு என்ன தான் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இல்லாத ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இது இருந்தே இருந்தது. அப்போ தான் ஓகே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாரு அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு லேர்னிங், கண்டிப்பாக ஒரு ஒரு நோக்கத்தோட அதை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கு இருந்தது. அதை முடிச்சு இப்போ ரீசெண்டாக இதாகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நான் இருக்கிற ப்ராஜெக்ட் ரேண்ட் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு ரெண்டு ஆப்ஷனு, ஒன்று வந்துட்டு அவங்களாம் நம்மளை வெளியே அனுப்பாங்க, நம்மளாம் வெளியே போகணுமா அப்படிங்கிற, பிகாஸ் இருக்கிறதே நான் ரொம்ப ஜோனியாரு. அப்போ எப்படி நம்ம கேட்கவும் முடியாது, அவங்களாம் சொல்லவும் செய்யணும். ஸோ இந்த ஒரு டைலமாக இருந்தப்ப அவங்களே சொன்னாங்க, நீ ரொம்ப நாளாகவே வேறு ப்ராஜெக்ட் கேட்டுட்ருக்க, அதனால் நீ வந்துட்டு வெளியே போய்க்கோ, நீ வேணால் போய்க்கோ. பட் நான் வந்து நீ நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காகலாம் அவன் அனுப்பல, பட் ப்ராஜெக்ட் ரேண்ட் டவுன் ஆகுது, நீயும் வேறு ப்ராஜெக்ட் கேட்குறங்கிறதுக்காக ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே எனக்கு இன்னும் அது ஐயோ, இதுக்கப்புறம் போய் இப்போ ஆஃபீஸ்லாம் நாலு பேர் நம்ம பார்ப்போம், இல்லை தெரியும் ஏதாவது ப்ராஜெக்ட் வேறு என்ன இருக்குன்னு நம்ம இது பண்ண முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறப்ப என்ன வந்து நம்ம ரீச் பண்ணுவோம், என்ன யார்கிட்ட கேட்போம் அப்படிங்கிற ஐடியா கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் அது முடியறதுக்குள்ளேயே லாஸ்ட் வீக் 1 வீக் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க. சொன்ன உடனேவே ஓகே, ஆண்டவர் வந்து நமக்கு இந்த இதை வச்சிருக்காரு அப்படின்ட்டு அப்போ சொன்னப்போ, நான் ஒருத்தி மட்டும் தான் அந்த ப்ராஜெக்டில், என் கூட இன்னொரு ஃப்ரெஷர் மட்டும் தான் இருக்கதான் சொன்னாங்க. அப்போவும் எனக்கு ஒரு தயக்கம், என்ன சப்பா புதுசாக ஏதோ ஒரு வேலை, அது என்னன்னே தெரியல. என் கூடயே வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நமக்கு ஒரு இது இருக்கல, ஓகே அவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அப்படி ஒரு கலக்கம் எனக்குள்ளே இருந்தது. சரி ஆனால் ஆண்டர் வந்துட்டு ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறதுனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்னு சொல்லி அதையும் நான் சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். அடுத்தபடியாக தான் திரும்பி ஃப்ரைடே அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்பறம் சொன்னாங்க, இல்லை அந்த ப்ராஜெக்ட் இப்போ இல்லை, வேறு ஒரு புது யூஎஸ் ப்ராஜெக்ட் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ஆண்டர்கிட்ட கேட்டதுன்னா ஜாப்பனீஸ் ப்ராஜெக்டில் ரொம்ப அதிகமாக இருந்தேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு சேஞ்ச் வேணுமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் பெருசாக அதுக்காக அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணதில்லை. ஆனால் ஒரு சேஞ்ச் தான் நல்லா இருக்குவே அப்படின்னு ஒரு ஒரு விருப்பம் மனசில் ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஆண்டவர் அந்த ஆசையை கூட புரிஞ்சுட்டு ஆண்டவர் வந்து அதை கூட எனக்கு வந்து பதில் தந்து இப்போ வந்துட்டு நாளைக்கு ஒரு புது புது ப்ராஜெக்ட் போகிறேன், எனக்கு இன்னும் புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போய் புதுசாக ஒரு வேலை பார்க்க போகிற ஒரு ஃபீலிங் வந்து ஆண்டவர் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருக்காரு. அது அது எவ்வளோ பெரிய இதாக தெரியல, ஆனாலும் ஒரு ஒரு சின்ன ஆசை தான், ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றினார் அப்படிங்கிறத இந்த வேலை சொல்லணும். ஆண்டவரை நாம மாத்திரம் மகிழ்படுவார் அவங்க. Praise the Lord. Glory to God. Hallelujah. Kerala Sachi Lekirada. Stotram. Kathanandava. Prathirumana Adivipay. Stotram. Namari Sabay Sanda. Brother Saviya. Sister Mijila Chini. Avadi Magal Yamima Avadukum. Parayim Vatay. Pasatma Barcha Pai Sanda. Sabadragal. Armugam Siriyamal. சாரி மன்னிக்கணும், ராஜதுரை முத்தையா ஜெயராணி அவர்களுடைய மகன் ரபீஸ் அவர்களுக்கும் வருகிற இந்த மாதம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பாளையங்கோட்டையில் இருக்கிறதான துதியங்கோட்டை ஓடியம் இந்த சபையில் வைத்து திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. சபையாருக்காக ஜெபித்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த சபையை ஆரம்பித்த இங்கு வருடங்கள் முடிந்துவிட்டது. இது என்னுடைய சபையை நடக்கிற முதலாவது திருமணம். பிரைசலா சபையின் சார்பாகவும் அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு கூட இதற்கு அதிகமாக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். பிரைசலா அலையிலோயா ஸ்தோத்திரம். அக்கூடிய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் நீதிமொழிகள் 21:31 Proverbs chapter 21 verses 31.
குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆமென் ரீட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ தி ஹார்ஸ் இஸ் பிரிபேர்ட் ஃபார் தி டே ஆஃப் பேட்டில் ஆமென் பட் டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் தி லார்ட் ஹalleluya ஹalleluya உற்சாகமாய் உற்சாகமாய் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஹalleluya சொல்லுவோமா ஹalleluya குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆமென் இந்த வார்த்தையை இந்த மாதத்துக்கு நாம் பார்க்கலாம் அடிக்கடி சொல்வது உண்டு நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் மாதங்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் நாமும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்தத ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷமான நாள் ஒவ்வொரு நாளும் உற்சாகமான நாள் ஹல்லேலூயா அதில் விசேஷமாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வரும்பொழுது நம்ம இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அதை அந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் ஜெபத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது வார்த்தைகளை கொடுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நாலு வாரத்துக்கும் உரிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து விடுகிறார் ஆமேன் அது ஸ்தோத்திரம் அதை தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது வேத அறிவிலே வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் ஹல்லேலூயா சொல்லுவோமா இது வந்து இந்த ஜோசியம் பார்க்குற மாதிரி அல்ல நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இதை ஒவ்வொரு மாதமும் நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வாக்கு தத்துவம் என்பது ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டார் ஹல்லேலூயா அப்படின்ட்டு அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் சில நியமங்களை வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா அதன் மூலமாக போகும் பொழுதுதான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இன்றைய நாளிலே ஆண்டு சொல்வது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார் விடுதலையை கொடுப்பது கர்த்தர் கர்த்தர் விடுவிக்காமல் ஒரு மனிதனை நாம் விடுவிக்க முடியாது ஒரு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொன்ன கேளுங்க நம்ம இவ்வளோ பேர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்றோம் இது கர்த்தர் கொடுத்த விடுதலை அல்லேலூயா ரெண்டு நாட்களாக நம்ம குரூப்பில் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் 20 பேருக்கு மேலே வந்தால் ரெண்டு சர்வீஸாக பண்ணலாம் அப்படின்னு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹைட் அண்ட் சீக்கிங் பாலிசி எவ்ரி திங் இஸ் ஓப்பன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆராதனைக்குரிய ஆட்கள் வராதன ஒரே ஆராதனையாக நம்ம மாற்றணும் நல்லது ஸ்தோத்திரம் ஆனால் வருகிற நாட்கள் இப்படியே இருக்காது இரண்டு ஆராதனை மூன்று ஆராதனை ஆக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமே இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் லைவ் இல்லாதப்ப அதை சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் ஒரு லைவ்லேயே சொல்ல கர்த்தரனை உற்சாகப்படுத்துகிறார் இறைவாய் ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியில் ஒரு இடத்தை கொண்டு போனார் நம்ம ஒரு பெரிய பெரிய ஹால் சபை போல ஒரு காலை கட்டி ஒரு சபையை கட்டி நம்ம அநேகர் கூடி ஆராதிக்க போறோம் விசுவாசிக்கிறவங்க கடைகளை இதெல்லாம் ஆயத்தப்படுத்தணும் ஜெய கர்த்தரால் தான் ஆமே ஆனா நாம என்ன செய்யணும் ஆயத்தம் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுல நான் சொன்ன காரியத்துக்கு திரும்ப வரேன் நேற்று வரணும்னு நினைச்சு எல்லாரும் இங்க வந்திருக்க முடியாது அதுக்கு புரிஞ்சுக்கணும் அதுவே ஆண்டவர் நினைச்சாதான் வர முடியும் ஆனா நாம பிரயாசப்படணும் ஆண்டவரே நான் ஆலயத்திற்கு வர வேண்டும் ஆராதனைக்கு வர வேண்டும் நேரத்திற்கு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டால் கர்த்தர் அந்த காரியங்களை வாங்கி பண்ணுவார் ஒண்ணுமே பிரயாசப்படாம ஆயத்தமாகாம அப்படியே காலையில சொல்றேன் கிளம்பி வரலாம்னு சொன்னா முடியாது அன்னைக்கு காலையில ஏதாவது பிரச்சனை வரும் சாதம் வந்து ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை ஏதாவது முக்கியமான வேலை நம்ம எப்பவுமே ப்ரையாரிட்டிஸ் தானே கொடுப்போம் கர்த்தர்கிட்ட போய் அப்புறமா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்வோம் வேற ஒரு முக்கியமான இது பொழுது அதுக்கு போயிடும் ஏன்னா அவர் பக்கத்தில் நின்று கேட்க மாட்டார் அப்புறம் இந்த சபையுடைய பாஸ்டர் ரொம்ப ஜென்டில் அதை பற்றி கேட்கவே மாட்டார் ஸ்தோத்திரம் அதனால பிரச்சனையே இல்லை சில பேர் குச்சிட்டு விரட்டு விரட்டு விரட்டுவாங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஸ்தோத்திரம் இது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் ஆமே அல்லேலூயா ஆனால் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களிடத்தை வலியுறுத்த கடமைப்பட்டேன் அதுதான் என்னுடைய வேலை ஆண்டவரே சொன்னார் நான் உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஏன் தெரியுங்களா அவர் காட் இஸ் எ ஜென்டில் காட் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு திரும்பவும் சொல்றேன் அவர் காட் இஸ் எ ஜென்டில் காட் அண்ட் ஜென்டைல் காட் பிரஜாதிகளுக்காக தான் ஆண்டவர் உயிர்களுக்காக வந்தால் ஆனால் அவங்க ஏத்துக்கல நம்மளை நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு ஆமே அல்லேலூயா அவர் வழியை தான் காமிப்பார் அழியதிலே நடந்த சத்தம் உங்களுக்கு பின்னால கேட்கும் ஆனால் பிடிச்சி தள்ள மாட்டார் ஏய் நீ போகலன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டல மாட்டார்
அப்படினா வெரக்டரி மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து அது பிரமாணத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல ஆண்டவர் இயேசு அன்பானவர் பைசலா ரொம்ப அன்பானவர் அன்பா நடத்துவார் கேட்கலன்னு வச்சுக்கோங்க மாட்டிக்குவோம் மாட்டினதுக்கு அப்புறம் திரும்ப ஆர்டருக்கு போகும்போது அப்பயும் அன்பா நடத்துவாரு சிரிச்சுக்குவாரு நீ பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் உணர வைப்பாரு வேற ஒன்றும் இல்லை சில பேர் எவ்வளவு தடவை உணர்ந்தாலும் திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தவறு அது அவருக்கு பிரியமா இருக்காரு நிச்சயமா அது அவருக்கு பிரியமா இருக்காரு பாப்பார் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்புறம் சரி அவனை கொஞ்சம் ஸ்டிக் பண்ணாதான் சரியாவா அப்படின்னு சொல்லி ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சுடுவாரு ஸ்தோத்திரம் பிரைஸ்லாம் அழியலையா கத்தனால வாக்கு தத்துவத்துக்கு ஏடா நம்ம வருவோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருக்கிற நல்லா எனக்கு செட் ஆகுது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தராய் வரும் அது அழிலையா சொல்லுவோமா ஏன்னா சங்கீதம் 75:6 வாசியுங்கள் Psalm chapter 75 verse 6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது read in english also for exaltation comes neither from the east nor from the west nor from the south amen the deliverance will not come from east west north and south it come from the god our amen. lord jesus christ amen ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் ஜெயம் வரும் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறார் பழைய பாட்டு நல்லா பாட்டு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயகீதம் பாடிடுவோம் நம்ம சபையில் அது பாடம் நல்லா இருக்கும் அடுத்த வாரம் பாடுங்க ஒரு போயம் மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்தால் அந்த பாட்டை பாடுங்க அதற்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லா அல்லேலூயா ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியல அப்படியா கேட்குற மாதிரி ஒருவேளை மாஸ்க் போட்டுருக்கிறதுனால உங்களுடைய முகபாவனைகள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் கண்ணை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்களா சோகமாக இருக்கீங்களான்னு இல்லையா கத்தன் ஸ்தோத்திரம் வயசுல சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கீங்க கத்தன் நல்லவர் ஆமே அப்போது ஜெய கிறிஸ்து அதாவது ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் ரொம்ப நாளைக்கு மாதிரி வாசிச்சிருக்கிறேன் அவர் பேரை மறந்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் அவர் ஒரு நாள் ரொம்ப சோகமாக ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தாராம் என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சுவிசேஷகர் பேர் மறந்துட்டேன் உங்கள் நேம் இருந்தால் இப்போயும் உங்களுக்கு சொல்லலாம் நான் சொல்ல சொல்ல அப்போது அவங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு போயிட்டு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அவங்க முன்னாடி வந்து உட்காந்தாங்கண்ணா சொல்லணும் ஏன் என்னாச்சு இல்லை ஏசு இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க மனைவி ஏசு இறந்துட்டாரா ஆமாம் அவங்கள பார்த்தா அப்படி தான் இருக்குது அதனால தான் அப்படின்னு அப்போ தான் அவர் புத்தி வந்துச்சு ஆஹா என்று ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் உற்சாகமா இருக்கும் ஜெயம் கத்திரிடத்திலிருந்து வரும் கிழக்குல மேற்குல வனாந்திரத்தில் சேர்ந்து வராது தெற்குல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வனாந்திரத்திலிருந்து ஜெயம் வராது தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆமே அல்லேலூயா இந்த சங்கீதம் 75 நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்கள் அதாவது அதில் வந்து சூழ்நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தரும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடாது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 7-5 வசனத்தில் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துறவர்களாய் பேசாதிருங்கள் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் கர்த்தர் இந்த அதை கவனிக்கிறார் நம்ம கொம்பை நாம் உயர்த்தக்கூடாது கர்த்தர் தான் உயர்த்தணும் எப்ப நம்ம கொம்ப நம்ம உயர்த்துவோம் கொஞ்சம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் என்ன செய்வோம் ஓகே நம்ம இது பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வரும் அது வரக்கூடாது வந்துச்சுனாவே ஆண்டவரே நீ மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்ம நாம தாழ்த்தி கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாரா தைரியம் இருக்க வேண்டும் அதே வேளையிலே தாழ்மையும் இருக்க வேண்டும் கத்தருக்குள் உற்சாகமா இருக்க வேண்டும் அதே வேளையில் தாழ்மையாகவும் இருக்க வேண்டும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் சில நேரங்கள் தான் தெரியுங்களா நம்ம அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்ய என்ன வரும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே ஒரு கொம்ப உயர்த்துற ஒரு நிலை வரும் அங்கேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறது எதுக்காக என்று சொன்னால் தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்வதற்காக
தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குணாதிசயங்கள் வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஜட்ஜ்மெண்ட்டில் கூட்டப்பட்டது. ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். நான் ஜட்ஜ்மெண்ட்டில் வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் ஒரு நாள் யாரையும் ஜட்ஜ் பண்ணார். ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரலப்பா, வெயிட் பண்ணுட்டார். நியாய தீர்ப்பு நாள் வரும். இந்த நியாய தீர்ப்பில் தான் நமக்கு என்ன செய்வார், அவர் தான் என்ன செய்வார், நியாய தீர்ப்பு கொடுப்பார். நாம நியாய தீர்ப்பு கொடுக்கவே கூடாது. நியாய தீர்ப்பு கொடுக்கறதுனால தான் நமக்கு கோபம் வருது. இதை கேட்டுட்ருக்கிற பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வது அதுதான். யார் மேலேயும் நம்ம கோபப்படணுங்கிற அவசியம் இல்லை. யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, கவனிங்க. ஒரு நாலு பூரா ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு நாலு பூரா ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது. அஞ்சு மணிக்கு காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறீங்க வச்சுக்கோ எக்ஸாம்பிள். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா உற்சாகம் வருது, உடனே சில யோசனைகள்லாம் வருது. இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம யூத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யலாம், கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே என்ன நம்ம சபையை பற்றி தானே பேச முடியும். இது வெளியில் இருக்கிற ஆட்களுக்கும் பிறந்தோம், பாஸ்டர்ஸ்களையும் பிறந்தும் நான் சொல்கிற கான்செப்ட். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரு 9 o'clock நைட் 9 to 10 நம்மளாம் சார் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கூப்பிட்டோன்னு ஒரு ஆள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அந்த ஆள் வர முடியல. அந்த 9 to 10 கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயருக்கு தான், வேறு ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம இத்தனை நேரம் ஜெபம் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு இதில் சார் இவ்வளோ நம்பணும், நம்ம பார்த்து எப்படி போகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரே அந்த ஒர்க்குக்கு அவங்க போகாமல் இந்த ஜெபத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணால் இந்த காலையில் 8 சாயந்தரம் 5 வரைக்கும் ஜெபம் தான் பெஸ்ட். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறேன் நான். மெசேஜ் இது இல்லை அன்றாட நடத்துகிறேன். பிரைஸ்லா அல்லேலூயா. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் கோ இன்டு தி ஜட்ஜ்மெண்ட். சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அதான் நம்ம வேறு. பிரைஸ்லா அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா, ஆயத்தமாகும். இன்றைக்கு அதை குறித்து நாம வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். எப்படி ஆயத்தமாகிறது, ஆயத்தமாகனவர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார். அதாவதுங்க ஜெயம் கர்த்தராதான் வரும், ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அதான் ஆயத்தமாக இருந்தது. We have to prepare ourselves. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுறது சாதாரண விஷயம் அல்ல. அதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு அப்புறம் நான் பிப்ளிக்கில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துவது குறித்து ஒரு 10 points எழுதுனேன் நான் இன்னைக்கு விடிய காலம். ஆமாம், இந்த 10 points ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் ரெண்டு அருமையான ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். ஒன்று பிலிவர்ஸ்க்குரியது, இன்னொன்று ஊழியக்காரர்களுக்குரியது. ஆக இந்த வாரம் ஊழியக்காரர்கள் மீட்டிங் எல்லாம் கண்டிப்பாக கத்துறத நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். பிரைஸ்லா அல்லேலூயா. அதாவது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கத்தரால வரும். குதிரையை வச்சு ஜெயம் இல்லை, கத்தரை வச்சு தான் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆயத்தப்படுத்த வேண்டியது என்ன செய்யணும், ஆயத்தப்படும். அது வேதத்திலிருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் மூலமா நாம் அதை கற்றுக்க போகிறோம். எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார், வெற்றியை கொடுக்கிறார், தன் ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார், அவர் மூலமாக எப்படி ஜெயத்தை கொடுக்கிறார். நம் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காக வேற சிலரை ஆயத்தப்படுத்துகிறார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 10 points நான் அங்கங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரே இதாக சொல்லாமல். இது வந்து ப்ராக்டிக்கலாக குதிரையை பற்றி வரக்கூடிய 10 points. குதிரைன்னு உங்களுக்கு எங்கே ஞாபகம் வருது, ஹார்ஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ஹார்ஸ். குதிரையை பார்த்துருக்கீங்களா? ஹலோ, சரி, சந்தோஷம். குதிரையில் ஏறி சவாரி போயிருக்கீங்களா, ரைடு, ஹார்ஸ் ரைடிங் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, கடங்களை வைத்துங்க. ஹார்ஸ் ரைடிங் பண்ணவங்க கடங்களை வைத்துங்க. ஓகே, வெரி குட், நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஹார்ஸ் ரைடிங் பீச்சில் இல்லை, ரியல் ஹார்ஸ் ரைடிங் பண்ணவங்க கடங்களை வைத்துங்க. ரியல் ஹார்ஸ் ரைடிங் பண்ணவங்க
வெரி குட், நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த ஹார்ஸ், குதிரையை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, யுத்தத்துக்குரிய குதிரையை எப்போ சூஸ் பண்ணுவாங்க? யுத்தத்துக்குரிய குதிரையை எப்போ சூஸ் பண்ணுவாங்க? ஆக்டிவாக இருக்கணும். வெரி குட் பிரதர், ஆக்டிவாக இருக்கணும். ஆக்சுவலாக யுத்தத்துக்குரிய குதிரையை குதிரை குழந்தையாக இருக்கும்போது சூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல குதிரை 25 வருடங்கள் வாழும். பில்லி ஹார்ஸ் அப்படின்னு ஒரு வகை இருக்கு, அது வந்து 50 வருடங்கள் 60 வருடங்கள் வாழும். இதெல்லாம் சைட் பை சைடாக உங்களுக்கு சொல்லுவேன். இன்னும் குதிரையை பற்றி நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். ஸோ அப்போ அந்த குதிரை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த குதிரையை தெரிந்து கொள்வாங்க. சூஸ் த ரைட் ஹார்ஸ், சரியான குதிரையை தெரிந்து கொள்வது. நம்மளே ஆண்டவர் கிட்ட தெரிந்து கொண்டிருக்கான். ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து ரெண்டாவது நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிப்ளிக்கல் சப்ஜெக்ட் போயிடலாம். இந்த 10 காரியங்கள். ரெண்டாவது என்னன்னா, அப்பாயிண்ட் த ரைட் பர்சன் டு ட்ரெயின் த ஹார்ஸ். சரியான ஆளை ட்ரெயின் பண்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த குதிரைகளை இவங்க தான் ட்ரெயின் பண்ண முடியுங்கிற மாதிரி அதுலேயா சொல்லுவோமா? நீங்களா ரீட் பிட்வீன் தி லைன். இப்போ நீங்கள் ரீட் பிட்வீன் தி லைன் போயிடணும். இந்த குதிரைகளை இவங்க தான் ட்ரெயின் பண்ண முடியும்னு ஒரு ஆளாக அப்பாயின் பண்ணலாம். அதான் முக்கியம். வேற எங்கே இருந்தாலும் இந்த குதிரை என்ன செய்யாது? சரியா ட்ரெயின் ஆகாது. மூணாவது என்னன்னா, டேக் கேர் ஆஃப் த டெவலப்மெண்ட். அந்த குதிரையினுடைய வளர்ச்சியில் கேர் எடுத்துக்கணும். அந்த குதிரையுடைய வளர்ச்சியில் கேர் எடுத்துக்கணும். நான்காவது முடிச்சுட்டு மீதி பார்ப்போம். ட்ரெயின் ப்ராப்பர்லி, இதெல்லாம் குறிச்சிக்கங்க. குதிரையை கரெக்டான செய்யணும், ட்ரெயின் பண்ணணும். சரி, இப்போ ஜஸ்ட் இமேஜின், குதிரையை சூஸ் பண்ணியாச்சு, சரியான ஆளை போட்டாச்சு, அவருடைய வளர்ச்சிக்கும் பொருட்படுத்தாச்சு. ட்ரெயின் ப்ராப்பராக பண்ணணும்னா குதிரையை பற்றி அவருக்கு முழுசு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு ட்ரெயின் பண்ணுற குதிரையை பற்றி அந்த ட்ரெயின் பண்ணுறவருக்கு முழுசு தெரிஞ்சிருக்கணும். குதிரை பொதுவாக என்ன செய்யும்னா 360 டிகிரிகள் பார்க்கணும். 300 மஸ்ட், எந்த குதிரையுமே 300 பார்க்கணும். இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகிற குதிரைகள் 360 டிகிரி, வேறு எந்த விலங்குக்கும் இல்லாத ஒரு கேரக்டர் இந்த குதிரைக்கு இருக்குது. என்னென்னா 360 டிகிரியில் பார்க்குறது. எப்படின்னா 360 டிகிரி, எப்படின்னா 360 டிகிரி, எப்படினா போதும் முழுசும் பார்த்துருக்கு. நம்ம பார்க்கணும்னா அப்படி திரும்பி பார்க்கணும். டேக்கிங் ஏ யூ-டர்ன். ஸோ குதிரைக்கு யூ-டர்ன், எபோ டர்ன்லாம் எடுக்கணும். குதிரைக்கு அப்படி இல்லை. அதனால தான் குதிரை ஒரு வல்லமையான ஆயுதமாக, வல்லமையான ஒரு விலங்காக இருக்கிறது. ப்ரைஸ்லாம் வேதத்தில் அதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. குதிரையை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் காரு பைக்கு இதுக்கெல்லாமே ஹார்ஸ் பவர்னு தான் சொல்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு குதிரை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், விடாமல் நிற்காமல் வேகமாக 44 கிலோமீட்டர் ஓடணும். இந்த பில்லி ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறது விடாமல் 94 கிலோமீட்டர் ஓடுவோம், ஓட ஆரம்பிச்சிடும் நிற்காமல். இதெல்லாம் குதிரைகளை பற்றி நான் எங்கேயும் தேடிலாம் கண்டுபிடிக்கல. நீ உங்களுடைய மெத்தடு தான். ஆமாம், கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் படிக்கலாம் இதை பற்றியெல்லாம். ஸ்தோத்திரம். ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு குதிரைகளை பற்றியான காரியங்கள். இது இப்படிப்பட்ட ஒரு குதிரையை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துவது, ஹார்ஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ். ட்ரெயின் பண்ணுறதுனா சாதாரணமானதல்ல. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்படி இப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சென்சிட்டிவானது. அது சரியாக என்ன ஹார்ஸ்னுடைய முழு இதில் சென்சிட்டிவான இடம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குதிரைக்கு சென்சிட்டிவான இடம் அது அவனுடைய தலைப்பகுதி. தக்குனா போகும், வந்துடும், டக்குன்னு அலர்ட் ஆகிடும். ஸ்தோத்திரம். சரி, இப்படிப்பட்ட குதிரையை ஆயத்தப்படுத்தி ட்ரெயின் பண்ணி, அடுத்து பாடி லாங்குவேஜ். இட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாடி லாங்குவேஜ். அஞ்சாவது பாயிண்ட், அந்த குதிரையை ட்ரெயின் பண்ணுறாரு பார்த்தீங்களா அவரும், அதில் அடிக்கடி ஏறுறாரு பார்த்தீங்களா அவரும், இவங்க ரெண்டு பேர் தான் அந்த குதிரைக்கு அணி கீழ்ப்படிவார்கள். ஐ மீன் அவங்களுக்கு தான் அந்த குதிரை கீழ்ப்படியும். மன்னிக்கணும், இந்த குதிரை கீழ்ப்படியும். அவங்க பக்கத்தில் போனால் தான் அந்த குதிரை ஓகே பண்ணணும். அப்போது அந்த குதிரையில் யுத்தத்துக்கு போகிறவர் அடிக்கடி அதில் ஏறி போயிட்டே இருக்கணும். அதை ட்ரெயின் பண்ணுறவர் அடிக்கடி ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். யுத்தத்துக்கு போறவரும் ட்ரெயின் பண்றவரும் ஒரே ஆளா இருந்தா சூப்பர். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா.
சரியா என்ன செய்யும் இந்த பார்வையிலேயே அது தெரிஞ்சுக்கும் என்ன செய்யணும்னு ஏறி உட்கார்ந்தே தெரியும் யார் ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு அடுத்தது ஒரு தட்டு தட்டுனா பறக்கும் ஒரு தட்டு தட்டுனா நிற்கும் ஸ்தோத்திரம் குதிரையை பற்றி ஒரு ஜோக்கு இருக்கு ஆவிக்குரிய ஜோக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஜோக்கு அது உங்களை நிறைய பேர் ஞாபகம் இருக்கலாம் சில பேர் மறந்துருக்கலாம் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு விசேஷமான குதிரை ஒருத்தருக்கு கிடைச்சிதான் அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை என்று சொன்னால் அது வந்து அல்லேலுயா அப்படின்னு சொன்னால் ஓடுவான் அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்ல சொல்ல வேகமாக குதிரை ஓடும் நீங்கள் குதிரையும் புதியும் பேசுகிறேன் அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்ல சொல்ல குதிரை ஓடும் ஆனால் அந்த குதிரையை நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு ஆமே அப்படின்னு சொன்னால் நிற்கும் அதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 44 மைல் நிற்காம ஓடுற குதிரையில் வேகமாக என்ன சொன்னா ஓடும் பார்த்துட்டு பாருங்க என்ன சொன்னா ஓடும் என்ன சொன்னா நிற்கும் இப்படி இவரை ஆவிக்குரிய குதிரை குதிரையை வித்தாச்சு வாங்கிட்டார் ஒருத்தர் வாங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு அலையலுயா அப்படிங்கிறாரு அது ஓடுது அலையலுயா அப்படிங்கிறத ஓடுது அலையலுயா 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 வேகமாக ஓடுது வேகமாக அலையலுயா 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 சொல்ல சொல்ல வேகமாக வேகமாக ஓடுது மலை உச்சியில் போயிடுச்சு மலை மலை மேலே போயிட்டே இருக்கு இவருக்கு ஆமைன்னு சொல்ல மறந்துட்டார் குதிரை ஓட்டிக்கு போற என்ன பண்ணாரு ஆமைன்னு சொல்ல மறந்துட்டார் இப்போ அலையலுயா அலையலுயா போயிட்டே இருக்கு இவன் சொல்லணுமே என்ன சொல்லணும் தெரியலையே சரி ஒன்று செய்வோம் இந்த ஜபத்தின் முடிவில் வரவார்த்ததான அது ஆமைங்கிறது ஸோ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஜெபம் பண்ணிக்கிட்டே ரொம்ப மன உச்சிக்கு வந்துருச்சு அடுத்த பே பாதாளம் பாதாளம் அங்கே போய் குதிரை விழுகணும் அந்த இடத்துல போனால் ஆமேங்கிறார் நின்று சந்தோஷம் சந்தோஷத்தில் என்ன சொல்லுவோம் நின்று உடனே அவர் பேர் சந்தோஷம் நீங்க சொன்னா சத்தமா சொல்லுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குதிரையை ட்ரெயின் பண்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் குதிரையை நடத்துறதுலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும் எங்க ஆமைன்னு சொல்லணுமோ எங்க அலையிலையா சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லணும் இல்லைன்னா குதிரை சரி கத்த நல்லவர் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் வாசிப்போமா நியாயாதிபதிகள் 6:12 வாசம் கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் read in english also quickly and the angel of the lord appeared to him and said to him the lord is with you you mighty man of valor amen Lord is with you, you mighty man. கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கிதியோனை குறித்து பார்க்கிறோம் கிதியோனுக்கு தூதர் தரிசனமாகி அவன் பார்த்து சொல்ற பராக்கிரமசாலியே உன்னோடு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ என்ன செய்ய போற இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கொடுக்க போறார் 14 சொல்றாரு அப்பொழுது கர்த்தரானை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அல்லேலூயா சொல்லுவோமா அவன் ஏன் அப்படி சொல்றான்னா அவன் நான் எப்படி ஆண்டவரே போவேன் சொல்றான் அதுக்கு முன்னாடி விஷயம் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர்கள் வனாந்திர வாழ்க்கை முடிந்து கானான் தேசத்திலே தனக்குரிய நிலங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பின்மாற்றத்தில் போறார்கள் பாகால்களை சேவிக்கிறார்கள் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள் அப்ப கர்த்தர் தீர்க்க தரிசிகளை அனுப்பி கண்டிக்கிறார் அப்பவும் அவங்க மனம் திரும்பவருக்கு சரியா இல்லாதப்பா மீண்டும் அவர்களை ஆண்டவர் பிரச்சனைக்குள்ளே நடத்துகிறார் திரும்ப தீர்க்க தரிசி அனுப்பி கண்டிக்கும் போது அவங்க மனம் திரும்புறாங்க அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவர் மனஸ்தாபப்படும் பொழுது அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ரட்சகரை அனுப்புகிறார் கிதியோன் ஒரு ரட்சகன் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு நிலாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் மீண்டும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில்
ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்துதல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுமே இயேசு கிறிஸ்துவுக்கு நிலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உலகப்பூர்வமாக தியானிக்கக்கூடாது, ஆவிக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், தியானிக்க எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகப்பூர்வமாக இந்த புக்கை பார்த்தோம்னா வேற மாதிரி நமக்கு தோணும். விசுவாசத்தோடு இந்த புஸ்தகத்தை அணுக வேண்டும். வேத புஸ்தகத்தை விசுவாசத்தோடு, வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டும். அப்போதான் விசுவாச கண்களோடு பார்க்க முடியும். விசுவாச கண்களோடு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் அல்லாஹ், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிதியோன். கிதியோன் ஆண்டு ஆயத்தப்படுத்துறான். ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில குதிரைகள் தான். இங்க கிதியோங்கிற குதிரை, கிதியோன கர்த்தர் என்ன செய்யறார், ஆயத்தப்படுத்துறார். அதுக்குரிய சில குணாதிசயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது என்னன்னு பார்த்தா, கிதியோனையா ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஒரு கன்க்ளூஷன்ல இருந்து நான் உங்களுக்கு திரும்பி கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் வெற்றி கொடுத்துடுறார். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். நாம் எத்தையோ தடவை தியானித்திருக்கின்றோம், நீங்களும் படித்திருப்பீர்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கலாம். வெற்றி கிடைத்து விடுகிறது. மீதியானவர்களை முறியடிக்கிறார் கிதியோ. ஆனால் எப்படி முறியடிக்கிறான், தன்னுடைய சொந்த பலத்தோடு முறியடிக்கிறானா, கிடையாது. நான் அனுப்புகிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நீ மீதியானவர்களை முறியடிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் முறியடிக்கப்பட்டது எப்படி தெரியுங்களா, வாசிங்க 20வது வசனம், 19 21 வரைக்கும் வாசிங்க. 7வது அதிகாரம், மன்னிக்கிறோம், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம், 19-21. ஜட்ஜஸ் சாப்டர் 7 வெர்சஸ் 19-21. நடுஜாமத்தை துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 22 வாசிங்க. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெட்சிந்தா மட்டும் தாவாத்திற்கு சமீபமான ஆவேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. இங்க நம்ம வாசிச்சது நம்ம கேட்டோம் அந்த வார்த்தை, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், அவ்வளவுதான். ஒரு அழகியா சொல்லுவோமா, அங்கே அவங்களுக்குள்ளே ஆண்டவர் விரோதத்தை எழுப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு எல்லாரும் ஓடி போறாங்க. இதுல கிதியோன் ஏதாவது பட்டயத்தை எடுத்துட்டு போய் அங்க விட்டானா, கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேர் அநேகர் வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 7வது அதிகாரம் 2வது வசனத்துல, இவங்க என்ன செய்வாங்க, அநேகரா இருக்கிறதுனால எங்கள் கை எங்களை ரட்சித்தது இந்த சில பேர் சொல்லிடுவாங்கப்பா, எங்களை பத்தி எனக்கு தெரியும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான், அத்தனை நேரம் ஆசீர்வச்சிருக்கா, நானே செஞ்சிருவேன் அப்படின்ட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு, எல்லா தெரிஞ்சவங்க வரவங்களையும் கூப்பிட்டு, இது பாருங்க நாங்கள் செஞ்சுருக்கிறோன்னு சொல்லுவோம். கத்தை செய்தா அப்படின்னு சொல்ல மறந்துடுவோம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அத்தனை பேரும் வேண்டாம்ப்பா, சில பேர் அனுப்பிச்சு உடனே அவன் பேசி சில பேர் பயமுறுத்தி, இந்த பயத்திலேயே பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக்கணும், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க 7வது அதிகாரம் 3வது வசனத்தில், அதில் ஒரு 20,000 பேர் போயிடுறாங்க. இப்படி எல்லாம் போனதுக்கப்புறமும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல இருந்து யார் பாஸ் பண்றாங்களோ 300 பேர். அதை குறித்து 7வது அதிகாரம் 5-7 வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். தங்கள் 6வது வசனத்தை மட்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிந்தார்கள். இந்த 300 பேர் நக்கி குடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அடையாளத்தான் சொல்றாரு, கொஞ்சம் ஆட்கள செலக்ட் பண்றாரு. ஒரு அலினியா சொல்லுவோமா, ஏன்னா வெற்றி கர்த்தர் கொடுக்கறது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், அப்படி அங்கே வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. அதுக்கு 300 பேர் இருந்தா போதும், யாருமே இல்லைனாலும் போதும். ஆனால் ஆண்டவர் அவங்களை கொண்டுதான் பண்ணணும்னு நினைக்கிறார். 300 பேர் தான், 1000 பேர், 1,000,000 பேர் வேண்டியது. இந்த சபையை
ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு 300 பேர் போறோம் ஹல்லேலூயா சொல்லுவோமா ஹல்லேலூயா இப்ப இருக்கிற 30 பேர் போறோம் பிரைஸ் லா ஹல்லேலூயா இருக்கிற 30 பேர் போறோம் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் வெற்றி கொடுப்பது கர்த்தர் பட்டயம் கர்த்தருடையது மனிதனுடையது இல்ல ஆனா ஆண்டவர் சூஸ் பண்றார் பாருங்க அதை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல வரேன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் எடுத்துனே கர்த்தர் கர்த்தர் வாங்கப்பா நீங்களா வாங்க நீ போ நீங்களா கூப்பிடு கூப்பிட்டு போயிட்டு என்ன செய்ய நீ கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிருந்திருக்கலாம் ஆனா தேர் இஸ் எ ப்ராசஸ் அதை பத்தி தான் நான் உங்க இடத்துல விரிவாய் சொல்ல விரும்புகிறேன் தேர் இஸ் எ ப்ராசஸ் ஏன் ஆண்டவர் கிதியோனை சூஸ் பண்ண The process என்ன அப்படினா கிதியோ சும்மா இருக்கவில்லை மீதியானவர்கள் எதிர்த்து வந்துட்டாங்க மீதியானவர்களால் இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இதெல்லாம் 6 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்க முடியும் 1வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரைக்கும் 7வது வசனம் வரைக்கும் 8-9 தான் ஆண்டவர் நிச்சயார் பேசுறாரு உங்களை தப்பிப்பேன்னு சொல்றாரு சொல்லிட்டு தூதன் கர்த்தருடைய தூதன் கிதியோன் வந்து பார்க்கிறார் 11வது வசனத்தை வாசிங்க 6:11 ஜட்ஜஸ் 6:11 அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து அபியேசியராகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்ப்பாதி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியாரின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் யோவாசினுடைய குமாரன் கிதியோன் அவனுடைய கோதுமை மீதியானவின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் மீதியானவன் வந்துட்டாங்க அவங்கவங்க பயந்து போயிருக்கிறாங்க ஆனா இவன் பயப்படல ஒரு அலையிலையா சொல்லுவோமா தன்னுடைய கோதுமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீதியானவின் கைகளுக்கு தப்பி வைப்பதற்காக அவன் என்ன செய்கிறான் அங்கு வந்து ஆலைக்கு செய்யும் அதை போராடிக்கிறான் ஸோ முதலாவது குவாலிட்டி என்ன ஆண்டவன் ஆயத்தப்படுத்துகிற ஆளுக்கு இருக்கிற குவாலிட்டி ஆக்டிவாக இருக்கிறது தனக்கு கொடுக்கப்பட்டதான செயலில் ஆக்டிவாக இருக்கிறது தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வேலையிலே தன் தகப்பனுடைய அந்த ஆலையிலே தனக்கு கொடுக்கப்பட்டதில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆக்டிவாக இருக்கிறான் அதை மீதியான கைகளுக்கு தப்பி வைக்க அதை போராடிக்கிறான் மற்றவங்களாம் பயந்து போயிருக்கிறாங்க இவன் தைரியமாக வரட்டும் வரது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான் அதனால தான் கர்த்தர் அங்கே வந்து தரிசனமாகிறான் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்போ அந்த கொஞ்சம் பலம் அவனுக்குள்ளே இருக்கு அதனால தான் ஆண்டவர்களுடைய வேலையை அவங்க செய்கிறான் அந்த மீதியான கைகளுக்கு தப்பு வைக்க கோதுமையை என்ன செய்கிறான் அவங்க போராடிக்கிறான் அவன் அதை ப்ரிப்பேர் பண்ணுறான் ஆண்டவன் சொல்ற பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறான் உடனே அவன் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க அதான் முக்கியம் 13வது வசனத்தில் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் இங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார் ஒரு அலையா சொல்லுவோமா எதுக்கு அலையா சொல்ல சொல்ல தெரியுங்களா எங்களுடைய அப்படின்னு வந்தான் தன்னுடைய ஆலைக்கு போனா தன்னுடைய கோதுமைகளை அவன் என்ன செய்யணும் காப்பாற்றிக் கொள்ள இது பண்ண அமைதியான கையில ஆனா பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் வந்து பேசினார்னு தெரிஞ்ச உடனே கர்த்தருடைய தூதரானவர் பேசினார்னு தெரிஞ்ச உடனே எங்களுடையது அந்த மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஆண்டவர் செலக்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் விரும்புகிறார் ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும் நமக்கு எப்போ வருதோ அப்போதான் கர்த்தர் நம்மளை வந்து பராக்கிரமசாலி இருக்கணும் ஒரு அலையா சொல்லுவோமா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது இல்லை நாமோ அப்படிங்கிற நிலை எங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு ஆண்டவரே நாங்க ஏன் அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போதான் கர்த்தர் சொல்றாரு
இங்களுக்கு நிலைமை இப்படி இருக்கு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரு அல்லேலூயா சொல்வோமா. எப்போ சுயநலத்தை விட்டு தேவ நலம் என்று சொல்லி, தேவ ஜனங்களுடைய நலம் என்று சொல்லி நாம் காரியத்தில் இறங்குகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நான் கூட இருக்கிற நீ போ, உன்னால இவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் சொல்வார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்ப சொல்றேன் பாருங்க, நான் சாதாரணமான ஆள். அதுலேயே அவன் ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால ரட்சிப்பேன், இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றார். இது வந்து இட் ஷோஸ் தட் இஸ் ஹம்பிள்னஸ் கிடையாது, இஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்படி தாழ்வு மனப்பாங்க நம்மளுக்கு சில நேரங்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை கொண்டு செய்யறேன் ஆண்டவரே, இது நடக்குமா, இது நடக்குமா, என்னால் முடியுமா, நான் அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணுறது இல்லையே, இவங்கள மாதிரி ஜெபம் பண்ணுறது இல்லையே, நான் சாதாரண ஆளாக இருக்கிறேனே, நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேனே, நான் சொல்லி யார் கேட்க போகிறாங்க, நான் சொல்ல இங்கே இருக்கிற ஆளுலேயே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தமிழ்நாடு முழுசும் கேட்பாங்களா, இந்தியா முழுசும் கேட்பாங்களா, நடக்குமா, நடக்காது. இப்படி ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையாக இருக்க வேண்டும், ஆனால் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. பிரைஸலா அல்லேலூயா. என கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அனுப்புகிறவர் அவர், ஒரு காரியத்தை செய்ய சொல்வது அவர், நிச்சயமாக அவர் என்ன செய்வார், அதை நடத்தி கொடுப்பார். ஆமென். அவர் செய்து கொடுக்க அவர் சொன்னார்னா அது நிச்சயமா நடக்கும், யாரும் தடை செய்யவே முடியாது. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கிறேன் ஆண்டவருக்கே, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததுன்னா நான் வர வரைக்கும் நீங்க இருக்கணும், நான் உனக்கு என்ன செய்யறேன், ஒரு கூட்டு ஆயத்த பண்றேன், நீ என்ன செய்யற இருக்கிறேன்னு சொல்லி வாசிங்க. 16, 17, 18. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடமிட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்ப வர மட்டும் நான் இருப்பேன் என்றார். இங்கே அடையாளம் கேட்கலாம், நமக்கு சில நேரங்கள் அப்படித்தான், ஆண்டவர் தான் பேசுகிறாரா அப்படின்னு தப்பு இல்லை, அடையாளம் கேட்கலாம், ஆனா அது கர்த்தருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். பிரைஸ்லா அல்லேலூயா. இங்கே உனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அடையாளம் கேட்கலாம், நான் வர வரைக்கும் நீ இருக்கணும், சரி நீ இருக்கிறப்பா நீ போயிட்டு வா. உடனே கிதியோன் உள்ளே போய் என்ன செஞ்சான், 19, 20 வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆனந்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாரி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதரானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆனந்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். வாசிக்கிறோம், ஒரு காணிக்கை கொண்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இருக்கணும்னு சொல்றான். அதே மாதிரி கொண்டு வரான், அவர் இருக்கிறாரு, தூதன் இருக்கிறாரு. எந்த மாதிரி கொண்டு வந்தானா, ஒரு வெள்ளாட்டு குட்டி, ஒரு மரக்கால் மாவு, புளிப்பில்லாத அப்பங்கள், அதாவது சிறப்பானதை, இறைச்சி எல்லாத்திலும் சிறப்பானதை கர்த்தருக்கு கொண்டு வரான். பேசலா அல்லேலூயா. அங்கே அது அவன் என்ன செய்கிறார், கர்த்தருடைய தூதனானவன், 21, 22 வாசிச்சோம்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழி முனையை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாரையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவன் கண்களுக்கு மறைந்து போனார். ஸ்தோத்திரம். அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான், இது கர்த்தருடைய தூதன். உடனே அவன் சொல்றான், கர்த்தரை நான் முகமுகமாய் பார்த்தேன். ஏன்னா பல ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவன் அவன் அதுக்கு மேல வாழ முடியாது, அடிக்கப்படுவான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல ஆசாரிக்கு கூடாரத்துக்குள்ள ஆசாரியை உள்ள அனுப்பும் போது கையில வந்து காலில் வந்து ஒரு சலங்கை கட்டியிருப்பாங்க, அந்த கையில வெடி வெடிக்கு வரும், அப்ப ஆட்டி பார்ப்பாங்க, அந்த ஆடிச்சுன்னு சொன்னா அவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம், இல்லைன்னா கர்த்தர் அவனுக்கு தரிசனமானா அவன் செத்தான் அப்படின்னு சொல்லி வெளியில எடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவன் ஒருத்தன உயிர் வாழவே முடியும். ஸ்தோத்திரம். அவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா நம்ம ஆளுங்க இப்ப அது வேற மாதிரி கதையெல்லாம் விடுறாங்க, அது வேற விஷயம். போன சாப்பிட்டோம் உட்கார்ந்தோம் வந்தோம் கிடையவே கிடையாது.
அவர் ஆவியானவர். ஸ்தோத்திரம். இங்கே இவன் பயப்படுறான், ஆண்டவர் சொல்றார் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், 23வது வசனத்தில் பயப்படாதே நீ சாவதில்லை என்றார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபிசியாரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓப்ரா இஸ்ரேல்ல ஓப்ராங்கிற இடத்துல அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அதையும் நீங்கள் போய் கூகுள் மேப்பில் பார்க்கலாம். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக போகும் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் தரிசனமான சமாதானம், கர்த்தர் தரிசனமானார்னா சமாதானம். ஒரு அலையா சொல்லுவோமா? இது நான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு நடைமுறை உபயோகத்தை சொல்றேன். நீங்க ஒரு தரிசனத்தை பார்க்குறீங்க, ஒரு ஒரு சொப்பனத்தை பார்க்குறீங்க, அந்த சொப்பனத்தின் முடிவு வந்தவொடனே முடிச்சுக்கிறீங்க. முடிச்ச உடனே அந்த சொப்பனத்தை குறித்து ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, சமாதானம் ஏற்படுதுன்னா, அது கர்த்தர் கொடுத்து அதை கொடுத்து உங்களுக்கு கலக்கம் ஏற்படுதுன்னா, விசுவாசம் உங்களுக்கு பயமுறுத்துறான்னு உடனே ஆண்டவர் கர்த்தர் கொடுக்கும். விளக்கத்தையே ஆண்டவர் சொல்லுவார். சமீபத்தில் எனக்கு ஒரு சொப்பனம், அதை நம்பளே சொல்ல முடியாது, அதுக்குரிய விளக்கத்தையும் கர்த்தர் சொன்னார். பிரைசலா அலையிலுயா. அது வரைகிற நாட்டில் நடக்கவும் போகுது. அப்போ நான் சொல்கிறேன் ஆமேன் அலையிலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அது அது ஒரு தெளிவு இருக்கும், அது ஒரு சமாதானம் இருக்கும், அது ஒரு குழப்பம் இருக்காது. கிதியோனுக்கு அதுதான் அங்கே ஏற்பட்டது. ஸோ நான் சொல்ல வர காரியம் என்னென்னா, இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் ஆயத்தமாக இருக்கும். முதலாவது பாயிண்ட் என்ன? யார் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு? சோம்பேறியாக இருக்கிற ஆட்கள் கிடையாது. தங்கிட்ட இருக்கிறத பாதுகாக்காமல் விட்டுற ஆட்களை கிடையாது. எதிரிக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. எதிரி வந்துட்டாரேன்னு சொல்லி போய் படுத்துக் கொள்ளவில்லை, பயந்து போய்விடவில்லை. ஆலை, அந்த ஆலைக்கு வந்தான். அந்த மீதியானின் கைகளுக்கு தப்பி வைக்கிறதுக்கு அந்த கோதுமை என்ன செய்தான்? அந்த போர் அடிக்கான். அவனை தான் ஆண்டவர் சந்தித்தான். ரெண்டாவது, தன்னை குறித்து அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ணாம, நான் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறேன், நீ சாதாரண ஆளாக்கலாம்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பராக்கிரம சார். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுனாலதான் கர்த்தருக்கு சில காரியங்களை செய்ய முடியாம போயிடுது. ஆண்டவரே, நான் இதை மட்டும் செய்யல, நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டா நம்ம பெரிய ஆளா நினைக்கிறோம் அர்த்தம். ஆண்டவரே, நீ என்ன சொல்றீரோ நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமே அல்லேலூயா. பராக்கிரமசாலியா ஆண்டவர். அடுத்தது, கர்த்தருக்கு சிறப்பானதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை கனப்படுத்துகிறார். நம்மளை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஜனத்திற்கு, நம்முடைய ஜனத்திற்கு நம்மை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. அப்போதான் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது தான், இதோடு அவன் விட்டுருல, அதுக்கப்புறமும் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறான். பலி செலுத்துகிறான். முதலாவது பலி செலுத்தினான், பலிபீடத்தை செப்பனிடுகிறான். 25வது வசனத்தில் ஆண்டவர் ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி சொல்றார். வாசிங்க 25-26 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:25-26. பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகள் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எப்படி பலியிட வேண்டும் என்று சொல்லி. பலிபீடத்தை கட்டணும், பலிபீடத்தை செப்பனிட வேண்டும், பாகாலின் பலிபீடத்தை தகர்க்கணும், தகப்பனுடைய பாகாலின் பலிபீடத்தை, முன்னோர்களுடைய வழிபாடுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகள், பாகாலில் அந்நிய தெய்வங்களை வழிபடுற வழிபாடுகள், அது நமக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், அதை முதல் தகர்க்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அற்புதம் நடக்காது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக மாறாது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாக மாறாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் இல்லாத தெய்வங்களை வணங்குவது. இயேசுவையும் நான் வணங்குவேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எனக்கு வேண்டும். உலகத்திற்காக, தன்னுடைய ஜனத்திற்காக, மற்றவர்களுக்காக பாகாலையும் வணங்குங்க அப்படின்னா விக்கிரக ஆராதனை இங்கே அதுதான் நடக்குது. தன் தகப்பனுடைய, அப்போ
அவனுடைய தகப்பன் ஒரு இஸ்ரவேலன் தான். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், பாகாலை வணங்கக்கூடியவனாக மாறிட்டான். அதான் அந்த பிரச்சனை. அந்த இஸ்ரவேல் எல்லாருமே, அதனாலதான் இவன் யாருக்கு தெரியாம ராத்திரியில போய் இதை பலியிடுறான். 10 பேரை கூட்டிட்டு போய் அதை வந்து டெமாலைஸ் பண்றான், பலிபீடத்தை டெமாலைஸ் பண்றான். அந்த வழிபாடை என்ன செய்யறான், அவன் டெமாலைஸ் பண்ணி கர்த்தருக்காக என்ன செய்யணும், வழிபடணும்னு நினைக்கிறான். கர்த்தருக்கு பலிபடும் வழிபடத்தை செப்பரேட் கர்த்தருக்காக பலிபடுறான். இதை பார்த்த அவனுடைய ஜனங்களே அவனுக்கு எதிராக வராங்க. அந்த ஊர் மனுஷர் 24 வசனத்துல பார்க்கிறோம், காலமே இருந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும், அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும், கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதும் ஆயிருக்க அவர்கள் கண்டு ஒருவரை நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று கேட்டு விசாரிக்கிற போது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது யூரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் செய்தி கவனிச்சிருக்கீங்க? என்ன செய்தான்? கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினார், கர்த்தர் அவனை அனுப்பினா உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு அவன் சிறப்பு செய்தான். ஆண்டவர் அங்கீகரித்தார். அங்கீகரித்து நீ போய் காரியங்களை நடப்பி. முதலாவது என்ன செய்ய, உன் தகப்பன் நியமித்த உன் தகப்பன் செய்த அந்த பாகாவின் பலிபீடத்தை தகர்த்துட்டு நீ என்ன செய்ய, காலையை பலியிடு. தன்னுடைய லைன்ல வா. ரைசரா அல்லேலூயா. தன்னுடைய லைன்ல வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய லைன்ல வா. உன் தகப்பன் செஞ்ச மாதிரி செய்யாது, தாய் செய்த மாதிரி செய்யாது. நீ தான் இவன் எல்லாம் திருத்தணும். வீட்டுக்கு ஒருத்தர் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முழு குடும்பத்தை ரசிக்கிறாங்க, முழு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்காக, அவனுடைய ஜனத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்காக. ஸ்தோத்திரம். அதுல நாம எப்படி இருக்கிறோம் அதான் அவங்க பார்க்கணும். எல்லாம் வராங்க, அவங்க எல்லாருமே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட, யாராவது குற்ற உணர்வோடு அல்லது குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் பின்மாற்றத்தில் இருக்கணும். அவங்க வராங்க, வெயில கொண்டு வாங்க, சாகும். அதுக்கு யோவாஸ் 36வது வசனத்தை வாசிங்க. அவங்க அப்பா என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரசிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவர் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனாலே தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றார். நல்ல அருமையான அப்பா, மகளை திட்டல, கேடா அப்படி பண்ண புரிஞ்சுக்கிட்டார். பையனோட கர்த்தர் இருக்கிறார். பரவாயில்லையா சொல்லுவாமா? பையனோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்லிதான் அவன் எல்லாம் செய்யறான். நீங்களே வழக்காடுங்கப்பா, பாகாலுக்கு பாகாலே வழக்காடட்டும். தைரியமா சொல்றாரு. அந்த நேரத்துலதான் மீதியானர் 33வது வசனத்துல மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திர யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப எல்லாம் அகேன்ஸ்டா வராங்க. அப்பதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் கூப்பிட்டான். இஸ்ரவேல் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறான், வாங்கறான், எல்லாரும் வராங்க. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது எல்லாரும் நம்ம வருவோம். அல்லேலூயா சொல்லுவாமா? கர்த்தருக்காக நிற்கிறான், எல்லாரும் வராங்க. எல்லாம் வந்துட்டாங்க, ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம் திரும்பவும். இதுதான் மனித இயல்பு. என்னதான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினாலும், கர்த்தர் சரியா நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாலும், அப்பப்ப மனித உடலில் சந்தேகம் வரும். இது கர்த்தர் தான் நடத்துறாரான், அவனுக்கு அந்த சந்தேகம், இது கர்த்தர் தான் நடத்துறாரா. 36வது வசனத்தை சொல்ற. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவனின் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். இவ்வளவுலாம் நடந்துருச்சு, அப்பாவும் சப்போர்ட் பண்ணி வந்துட்டாரு, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. அப்பா வந்து எதிர்த்து நின்னாலும் அப்பாவுக்கு ஒரு புது பேரையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அது 32வது வசனத்துல நம்ம வாசிக்காம விட்டோம், எருபகால் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்லா நடக்குது. இப்ப என்னதா நடக்கணும் ஆக்சுவலா கிதியோனுக்கு? இப்ப இன்னும் அதிகம் தைரியம் வரும். ஆ, என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு.
ஆனாலும் சந்தேகம் இதுதான் மனிதனுடைய இயல்பு. அழைக்கப்பட்டவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. யாராவது ஏதாவது சொல்லும்பொழுது உடனே ஒரு சோர்வு, உடனே ஒரு பயம் வர வேண்டிய அவசியம். ஆனா இங்கே அவனுக்கு வருது, ஆனா அதையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதான் நம்முடைய தேவன். நீங்க கத்ததானா நடத்துறாரான்னு சந்தேகத்தோட கேட்டீங்கன்னா அதுக்கும் கத்த விளக்கம் கொடுப்பார், அதுக்கும் சரியா நடத்துவார். இங்க அவன் கேட்கிறான், ஆண்டவரே தேவரே சொன்னபடி என் கையினால இஸ்ரவேல் ரட்சிக்க வேண்டுமானால் நீ சொன்னபடி நடக்கணும்னா இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரே சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். எனக்கு என்ன ஒரு விசேஷம்னா, அருமையா கேட்கிறான், ஆண்டவர் நான் கொண்டு போய் நடத்துறேன்னு சொல்லிட்டார். கடைசிக்கு அவர் செஞ்சது என்னமோ இவன் ஒரு திரும்ப தூக்கி போடல விசாரணும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே முதலாவது இன்ட்ரடக்ஷனை நான் அவங்க கொடுத்துட்டேன். ஒரு திரும்ப தூக்கி போட்டாலா கிடையாது, ஒரு தீவெட்டி ஒரு மண்பானம், அந்த மண்பானத்தை தீவெட்டில் வச்சுட்டு கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் அதன் மூலியமாக கொடுத்தாங்க. பட்டயத்தை எடுத்து வெட்டானா கிடையாது, ஆனாலும் தன்னை குறித்து பெரியதான் இது என் மூலியமாக தான் பண்ண போறேன்னு எனக்கு ஒரு அடையாளத்துக்கான. நம்ம அப்படி தான் சில காலங்களில் சில நேரங்களில் யோசிக்கிறோம். வி ஆர் நத்திங். நேற்று நேரங்கள் நான் நைட்டில் தான் யோசிப்படுத்திக்கிறேன். வி ஆர் நத்திங். ஐயோ இவங்க வரலையே, ஐயோ அவங்க வரலையே, அந்த பதட்டமெல்லாம் எனக்கு ஒரு நாளும் வரதில்லை. ஏன் தெரியுமா, கத்த கொண்டு வரா, கத்த நடத்துறா, உங்களுக்கு ஆண்டவர் வச்சுக்கிறார். அவ்வளவுதான், பிரைஸ்லா இல்லையா, சிம்பிள். பதட்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. இங்க பிதியோ கிதியோ பதட்டப்பட்டு கேட்கிற ஆண்டவரே, ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கிறார், சரி போ, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆயிட்டு. 38 வாசிங்க, காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமியெங்கும் பனி பெய்திருந்தது. சந்தேகம் சொல்றதா இந்த இந்த கிதியோன என்னன்னு சொல்ற பராக்கிரமசாலியே கூப்பிட்டு இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறாரு, இவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்துறாரு, எல்லா தகப்பனும் ஓகே பண்ணிட்டான், அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, இஸ்ரே சமத்த இஸ்ரேல கூப்பிட்டவங்க எல்லாரும் ஒடியாண்டாங்க. ஒரு டெஸ்ட்ல ஆண்டர் ஓகே பண்ணிட்டாரு, இப்ப அடுத்த டெஸ்ட் என்ன, பூமியெல்லாம் பணி இருக்கணும், இது மட்டும் காஞ்சிருக்கணும். சரி அதையும் செஞ்சுட்டா அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது நானும் நீங்களும் கர்த்தருக்காக நின்றோம் என்று சொன்னால் நாம என்ன சந்தேகத்தை கேட்டாலும் ஆண்டு சந்தேகத்தை கேட்க முடியாது. அவ்வளவுதான் அல்லேலூயா. சந்தேகம் கேட்கக்கூடாது, சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஜெயம் வரும். அதான் ஒன்னு யோவான் 5:4-5 வசனத்தை வாசிங்க. ஒன்னு யோவான் 5:4-5 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம், 5:1 வாசிங்க. 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்ப தேவனால் பிறந்த நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை கொடுப்பார். விசுவாசம் நடக்கும்.
நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். விசுவாசம், தைரியமா விசுவாசம். இங்கே நாம் பார்த்தோம் இல்லையா, அவன் கேட்டதான் ஆண்டவர் செய்தார், அப்படியே ஆயிட்டு. அவன் என்னென்ன சொன்னானோ அதே மாதிரி நடந்தது. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு செலக்ட் பண்றாரு. எல்லாருனாலும் இது வந்தது, அநேக ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு வரும். அநேக ஆட்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கத்த பெரிய காயங்களை செய்வார் அல்ல, கொஞ்சம் ஆட்களை கொண்டு ஆர்டர் செய்ய முடியும். 300 பேரை தெரிந்து கொண்டு, தொடர்ந்து வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க, நேரத்தில் 7 அதிகாரத்தில் 300 பேரை தெரிந்து கொண்டு அதுல 100 பேரா நிறுத்தி, 3 படையா நிறுத்தி ஆண்டவர் அப்படி செய்யறார். அப்பவும் ஆண்டவர் செய்யறாரே, நீ ரொம்ப சந்தேகப்பட்ட ஆளா இருக்கடா, நான் முழுசு இது ஒண்ணு மட்டுமா நல்லா தியானம் பண்ணிக்கலாம், ஒன்னும் நல்லா தியானம் பண்ணி முடிப்பான். அவன் இவ்வளவெல்லாம் நடக்குது, 300 பேர் ஆண்டர் செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. செலக்ட் பண்ணி 300 பேர் என்னென்ன செய்யணும்னு ஆண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. அதெல்லாம் நீங்க 5, 6, 7 அதிகாரத்தில் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிச்சு பார்க்கலாம். எல்லாம் சொல்லிட்டு ஆண்டர் சொல்றாரு, 9வது வசனத்தை வாசிங்க, 9, 10. நீ எழுந்து இந்த சேனையை எடுத்துக்கு போ. ஆண்டவரே பராக்கிரமசாலின் கூட்டாலும் இவன் பயந்தாலதான் இருக்கிறான். நீ போய் பாரு, மறுபடியும் ஒரு டெஸ்ட், நீ போய் பாரு அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களிடம் மட்டும் போனார்கள். வாசிங்க 12, 13, 14 வாசிச்சுங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டி கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டெடுத்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விட தள்ளி கவிழ்ந்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலருடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவ மீதி அணியரையும் அந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். சொல்லுவா பாருங்க, சொப்பனம் அவனுக்கு வருது, எதிரிக்கு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துல பட்டயத்தை காமிக்கல, குதிரைய காமிக்கல, குதிரை ரதத்தை காமிச்சு ரதத்துல ஆட்கள் வந்து அவங்களை கவர் பண்றவங்க காமிக்கல. ஒரு மார் கோதுமை அப்பம், சுட்டிருந்த ஒரு மார் கோதுமை அப்பம் மீதியானின் பள்ளத்தில் உருண்டு வந்துச்சான், பாளையத்துக்கு உருண்டு வந்திருக்கு, கூடாரம் விழுந்து கவிழ்த்து போட்டுச்சு. அதை இவன் பட்டயம்னு சொல்றான். சுட்டிருந்த ஒரு மார் கோதுமை அப்பம், சுடப்பட்ட வார் கோதுமை அப்பம், அது தனி பிரசங்க நேரம் இல்லை. புளித்த அப்பமா இருக்கக்கூடாது, நல்ல அப்பமா இருக்கணும். அந்த மாவு, அதில் அந்த வார் கோதுமை சுடப்பட்டிருக்க வேண்டும், அது அறகுறையாக சுடப்பட்டிருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அப்படித்தான். இந்த அதை காமிக்கிற ஆண்டவர் அது வந்து அந்த கூடாரத்தை கவிழ்த்து போடுது. அது கிதியோனுடைய பட்டயம், அழகையா சொல்லுவோமா, அப்பதான் அவனுக்கு நம்பிக்கை வருது, தைரியமா அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கடுத்து நீங்க தொடர்ந்து வாசிச்சிங்க தெரியும் என்ன செய்யணும்னு. உடனே கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் எதிர்த்து கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொன்றும் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவரை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறமா இருக்கிறது தான் நம்ம ஏற்கனவே படித்தோம். அவன் முன்னாடி போறான், அவன் என்ன செய்யறானோ அப்படியே செய்யணும். அவன் என்ன செய்யறான், அந்த பட்டயத்தை எடுத்துட்டு எக்காலம் ஊதும் போதும், நான் என்னோடு இருக்கும் சகல பான பேரும் எக்காலம் ஊதும் போதும், நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். நன்றாய் கவனியுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே,
கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமா மாறும். நம்முடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா மாறும். அப்படினா கிதியோன் போன இந்த பாதையில நாம போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதான் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆண்டவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய பட்டயமாய் நம்மை உருவாக்குகிறார். கர்த்தருடைய பட்டயமாய் நாம் மாறணும். நம்முடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அப்பதான் நச்சு நம்மை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எழுப்புதல் சும்மா வந்துடாது. எழுப்புதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எழுப்புதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தா எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதங்கிறோம். பாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது, நல்லது. எல்லாம் செய்ய வேண்டும், எல்லாம் ரெடி ஆகணும். ஆயத்தமாகும், ஆயத்தமாகும். அப்ப ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய பட்டயத்தை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய பட்டயமா அதை மாறும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம கொண்டுதான் அற்புதத்தை செய்யணும். நம்ம கொண்டுதான் அற்புதத்தை செய்யணும். இதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாகணும் தெரியுங்களா? சுற்றி என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்மளை ஏதாவது ஒரு பண்ணி டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க. அதை பத்தி கவலைப்படவே கூடாது. இயேசு கிறிஸ்துவே முன்னிறுத்த ஆயத்தமாகும். அதுக்கு இயேசு நமக்கு முன்னுதாரணமா சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதை குறித்து விளக்கமா வர வாரங்களை நம்ம பார்க்க போறோம். மீதி ஆறு ஆறு பாயிண்ட்ல மற்ற காரியங்களை ஆக்சுவலா நான் இன்னைக்கு எதிரிய ஆண்டவர் எப்படி முறியடிக்கிறார், எதிரியுடைய குதிரைகளை ஆயத்தப்படுத்துறான், எதிரிய குதிரைகளை ஆயத்தப்படுத்துறான் நம்மளை விரட்டணும்னு. அதை குறித்து யாத்திரா ஆரம்பத்தில் சில காரியங்கள் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க. வர வாரம் நம்ம தியானிக்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கே மூன்று குறிப்புகளில் ஒரு குறிப்பு தான் முடிக்க முடிந்திருக்கு. தொடர்ந்து தியானிக்க கத்தருதே செய்வாங்க. ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா யாரை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அதற்கு மட்டும் ஒரு காரியத்தை சொல்லி தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். ஆறாவது லூக்கா ஆறாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்துடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகும். லூக்கா ஆறாவது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இட் வாஸ் எ கிரேட் டிசிஷன். ஆண்டவர் எடுத்ததான ஒரு பெரிய ஒரு டிசிஷன் என்னன்னா 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்து கொண்டு சீஷர்களை வரவழைத்து இந்த கிரியோலங்களை பார்க்க மாதிரிதான் எல்லாரையும் கூப்பிட்டு அதுல 300 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். இங்க 12 பேர் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். சீசர்கள் வரவழைச்சு அதுல 12 பேர் தெரிஞ்சுக்கிறார். இந்த ப்ராசஸ் நடக்குது. அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமா தான் இன்னைக்கு நானும் நீங்களும் உலகம் முழுவதும் இருக்கிற விசுவாசிகள். ஆமே. முக்கியமான டிசிஷன் இல்லையா? விசாரணும். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஜப ஆலயத்துல ஓய்வு நாள்ல ஒரு சூமிர கையுள்ள சுவஸ்தமாக்குனார். அதுக்கு அவங்க எல்லாரும் அங்கிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரர்கள் என்ன செஞ்சாங்க? வேதபாரர்களும் பரிசேயர்களும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாம் மூர்க்கமா இருந்தாங்க. 11 வசனத்தை வாசிங்க. அவர்களோ மூர்க்கவரி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதான் நம்மளை குறித்து ஆலோசிக்கலாம். எங்கே என்னடா பண்ணலாம், என்னடா எப்படி பண்றாங்க? நம்முடைய எதிரி நம்மை குறித்து ஆலோசிக்கலாம். நமக்கு எதிராக வருபவர்கள் நம்மை குறித்து பேசலாம். இவங்க எப்படிதான் ஜெயிக்க போறாங்க, இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஆண்டவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. மலவே போய் ஜெபம் பண்ணாரு. முக்கியமான டிசிஷன் எடுத்தார். நல்லா சொல்லுவாங்க. யார குறித்து கவலை? இயேசுவை முன்னிறுத்தி முன்னோக்கி செல்ல நாம கத்த நம்ம உதவி செய்வாங்க. அதுதான் பார்க்கணும். இவங்கனால எப்படி இது முடியும் யாராவது சொல்லலாம். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற அதை கேட்டுட்டு இருக்கிற வேற யாராவது கூட நம்ம பத்தி தப்பா சொல்லலாம். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க? நோ, வி ஹாவ் டு டேக் இம்பார்ட்டன்ட் டிசிஷன். இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். இந்த மாதிரி எல்லா கண்களையும் மூடி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. வர வாரங்களை தியானம் பண்ண இருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆயத்தமாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஜெயத்தை கத்த கொடுப்பா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து நீங்க வீடுகளை தியானிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பாஸ்டிங் பிரேயர்ல தியானிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
அதிகாலை ஜெபத்துக்கு கலந்து கொள்ளுங்கள். ஆறு மணி பிரேயர் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கான்ஃபரன்ஸ் கால் பிரேயரில் கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து ஆண்டவர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை கூப்பி கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம ஆயத்தமாவோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ ஆல்.